வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இது மஞ்சள்லாம் போட்டு சுத்தமாக கழுவி எல்லாத்தையும் வச்சு வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி. நம்மளுக்கு இந்த குழம்புக்கு பேஸே நம்மளுக்கு வந்து மல்லித்தூள் தான். அதனால் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு. தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை 1-2 இன்ச் அளவு ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். 5-6 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது செய்கிறது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். நான் தேங்காயெலாம் அரைச்சி விடலை, வெறும் இந்த மல்லித்தூளில் தான் நம்மளுக்கு பேஸாக இது பண்ண போகிறோம். அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தக்காளி ஜாஸ்தியாகவும் மல்லித்தூளும் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி விடணும்னா நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகட்டும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் போடுறேன். அது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். சால்ட் கொஞ்சம் போடுறேன். மஞ்சப்பொடி, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வசிஞ்சு வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்குவோம். கருவேப்பில கொத்தமல்லி போட்டுடலாம். வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இந்த கறிக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குவோம்.
அந்த திக்னஸை பார்த்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் கொதிக்கிறப்ப நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். சால்ட்டு கம்மியாக இருக்குது, சால்ட் போட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் அடங்கியாச்சு. நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு, சிக்கனும் வெந்தாச்சு. 4 விசில் விட்டுருக்கேன், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். சூப்பரான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.